ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மை வில்லேஜ் யூடியூப் சேனல். சுண்டைக்காய் கார குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சுண்டைக்காய் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன், சின்ன சின்னதாக. வெங்காயம், தக்காளி, வெந்தயம், புளி, மிளகாத்தூள் எல்லாம் உப்பு போட்டு சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வாணல் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு நம்ம வெந்தயம் சேர்த்துப்போம். இந்த கார குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். சுண்டைக்காய் ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. வெந்தயம் வெடிக்கட்டும். வெந்தயம் வெடித்த பிறகு நம்ம சுண்டைக்காயை சேர்த்துக்கலாம். சுண்டைக்காயை நல்லா எண்ணெயில் வறுத்து எடுக்கணும். நல்லா வறுத்து எடுக்கலாம். நல்லா வதக்கின பிறகு நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். சுண்டைக்காய் எந்த அளவுக்கு வதங்குதோ எண்ணெயில், அந்த அளவுக்கு குழம்பு ருசியாக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்குங்க. சுண்டைக்காய் வதங்கின பிறகு நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயை நல்லா வதங்கணும். கத்திரிக்காய் வதங்கினாலும் குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வதங்கிடுச்சு சுண்டைக்காயை, நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கு பிறகு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா பிரட்டி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சேர்த்து பிரட்டி விடுவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. சுண்டைக்காய் பொதுவாகவே உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதில் நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது. வாரத்துக்கு ஒரு தடவை சுண்டைக்காய் எடுத்துக்கிட்டால் இன்னும் நல்லது. நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். அதிலே உப்பு, மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து தான் நான் கரைச்சி வச்சுருக்கிறேன். காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் போட்டுக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. நல்லா கொதிக்கட்டும். அது ஒரு சுண்டன பக்குவத்துக்கு வரும், அப்போ இறக்கிக்கலாம் நம்ம. அது வரைக்கும் கொதிக்கட்டும். கொஞ்சம் தண்ணியாகவே வேணுனாலும் நீங்கள் தண்ணியாக இறக்கி வச்சுக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். வச்சு சுண்டைக்காய் கார குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக செய்யுங்க. இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். நம்ம வாணல் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு இதில் நம்ம வடகம் சேர்த்துக்குவோம். வடகம் போட்டு குழம்பு தாளித்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல மணமாக இருக்கும் குழம்பு. நல்லா இல்லாத குழம்பு கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வடகம் போட்டு தாளித்தா. வடகம் பொரியட்டும். வடகம் பொரிஞ்ச பிறகு இதில் 4 கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து தாளித்து விட்டு குழம்புல ஊற்றிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.